ஸ்டாலின் நாளை நமது 40 நமது ஜனநாயகத்தை காப்போம் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்றார். எங்க அழைச்சிட்டு போறாரு இப்போ? எங்க அழைச்சார் இப்போ? ஒரு வீடியோ எங்கிட்ட இருக்குங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சர்டிபிகேட்டுக்கு 500 ரூபாய் கேட்கிறாங்களா சார்? எதிர்த்தாலும் ஊழல்ங்க, எதிர்த்தாலும் ஊழல். தமிழ்நாடு திமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் இருக்கிறதே கேட்க வேண்டாம். திமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவு அடையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஊழல் புகார்கள் மற்றும் சொன்னதை செய்வதில்லை, வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று வாயால் சொல்லுகிறார்கள், அடித்தளத்தில் பாணவில்லை. ஆக மொத்தம் நரேந்திர மோடி முக்கியத்துவம் தருவது என்ன என்று கேட்டால், 2026 பொது தேர்தலில் திமுக என்ற ஒரு கட்சியை கண்டிப்பாக ஒரு கை பார்த்து 243 இடங்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக எத்தனை பெற்றதுங்க? 21 தானே. பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருவது 20 தேதி என்பது 3-4 முக்கிய காரணங்களால் வர இருக்கிறார். பாஜக ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்கிய பிறகு நரேந்திர மோடிக்கு கோவையில் நடந்த முப்பெரும் விழாவில் பிரதமரை கிண்டல் செய்த திமுக தலைவர் முக ஸ்டாலினுக்கு சரியாக பதிலடி கொடுக்கும். எம்பிக்கள் இடையே பேசும் பொழுது முக ஸ்டாலின் குறிப்பிட்டது, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் சிறையில் வைத்ததன் பின்னணியில் தான் அவர் பேசுகிறாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவில் சேர்த்துக் கொண்டு மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் முக ஸ்டாலின் நடத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு கேலியாக இருக்கும். அண்ணாமலையை மற்றும் தமிழக பாஜக தலைவர்களை நரேந்திர மோடி அவர்கள் 30 நிமிடம் பார்க்க இருப்பதாக பிரதமர் செயலகத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. யார் பிரதமராக வரக்கூடாது என்று திமுக நிர்ணயிக்கும், முக ஸ்டாலின் நிர்ணயிப்பார் என்று சொன்னார். என்ன நிர்ணயிச்சார் இப்போ? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் ஜி அவர்கள். வணக்கம் ஜி. நமஸ்காரம் பா. நமஸ்காரம் விஜய் சின்னசாமி நேயர்களுக்கும் நாரதர் மீடியா நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரங்கள். இன்று நாம் விவாதிக்க இருப்பது பற்பல புதிய செய்திகள். எந்த தொலைக்காட்சியிலும் ஊடகங்களிலும் வராத ஒரு செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன். கண்டிப்பாக ஜி, நம்ம பேசிக்கிறது எல்லாமே வந்து நம்ம பேசினதுக்கு அப்புறம் ஒரு வாரம் ஒரு மாசமோ கழிச்சு தான் சில செய்திகளே வெளியாகும். அந்த வரிசையில தான் பாத்தீங்கன்னா நான் அடுத்த கேட்கக்கூடிய கேள்வி கூட அந்த வரிசையில தான் அமையும். இப்ப முதலாவதா பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 20 தேதி அன்று வருகை தர உள்ளார். தமிழக அரசியல் என்பது தேர்தலுக்கு முன்பை விட இப்போதுதான் வந்து ரொம்ப சூடு பிடித்து அரசியல் களமே மாறி இருக்கிறது. இந்த சமயத்துல 20 தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட வருகை இருக்கிறது. இந்த வருகையை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? அதற்கான காரணமாக என்ன பாக்குறீங்க? நாரதர் மீடியா நேயர்களுக்கு ஒரு தலையாய கடமை நான் சொல்லுவது என்ன என்று கேட்டால், எல்லா வியூவர்ஸ் யார் யார் நம்ம தொலைக்காட்சியை பார்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாம் தெய்வமாக கொண்டாட வேண்டும். நம்மளை விட அவங்க அறிவாளிகள் என்ற ரீதியில் தான் செல்ல வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருவது 20 தேதி என்பது 3-4 முக்கிய காரணங்களால் வர இருக்கிறார். வந்தே பாரத் ஒரு ட்ரெயினை இனாகுரேட் பண்ண வர மதுரையிலிருந்து பெங்களூருக்கு என்று சொன்னாலும் அவர் வருவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. பாஜக ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்கிய பிறகு நரேந்திர மோடிக்கு கோவையில் நடந்த முப்பெரும் விழாவில் பிரதமரை கிண்டல் செய்த திமுக தலைவர் முக ஸ்டாலினுக்கு சரியாக பதிலடி கொடுக்கும் அளவில் பாஜக மைனாரிட்டி அரசே கிடையாது, திமுக தான் மைனாரிட்டி அரசு பார்த்தா. ஏன்னா எம்பிக்கள் இடையே பேசும் பொழுது முக ஸ்டாலின் குறிப்பிட்டது, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் சிறையில் வைத்ததன் பின்னணியில் தான் அவர் பேசுகிறாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. இருப்பினும் செந்தில் பாலாஜி மற்றும் ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவில் சேர்த்துக்கொண்டு அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் முக ஸ்டாலின் நடத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு கேலியாக இருக்குமோ அதே மாதிரிதான் திமுக தலைவர் சொன்னது கேலியாக இருக்கிறது. 243 இடங்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக எத்தனை பெற்றதுங்க? 21 தானே. அவங்க எப்படி 241 பார்த்து ஏளனம் செய்ய முடியும்? மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சட்ட ரீதியாக அனைத்து கோணங்களையும் பார்த்து இந்தியாவில் ஒரு ஸ்திரத்தன்மை வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி அழைத்திருக்கிறார். அந்த பின்னணியில் பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருவது முக்கியத்துவம் வாய்ந்தது. திமுகவினுடைய கோவை விழாவிற்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா அவர்கள் கண்டித்ததாக வரக்கூடிய வதந்திகளை எல்லாம் பொய் என்று நிரூபிக்கும் அளவிற்கு
தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மேடையில் சென்னையில் பாஜக ஊழியர்களிடையே நரேந்திர மோடி பேச இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய சூசக தகவல். இருப்பினும் அண்ணாமலையை மற்றும் தமிழக பாஜக தலைவர்களை நரேந்திர மோடி அவர்கள் அரை மணி நேரம் பார்ப்ப இருப்பதாக பிரதமர் செயலகத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி 20ஆம் தேதி மாலை என்று கேள்விப்படுகிறேன். ஆனால் டைம் மேலே கீழே போகுங்க, ஏன்னா டைட் ஷெட்யூலாக இருக்கிறதுனால. வாரணாசிக்கு 18ஆம் தேதி போறார் தன்னுடைய தொகுதிக்கு. அங்கிருந்து வாரணாசியை முடித்து விட்டு பீகார் சென்று விட்டு சென்னை வருகிறார். ஆக மொத்தம் நரேந்திர மோடி முக்கியத்துவம் தருவது என்ன என்று கேட்டால், 2026 பொது தேர்தலில் திமுக என்ற ஒரு கட்சியை ஆட்சியை கண்டிப்பாக ஒரு கை பார்த்து விடுவார். காரணம், திமுக என்பது பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது. ஊழல் புகார்கள் மற்றும் சொன்னதை செய்வதில்லை, வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று வாயால் சொல்லுகிறார்கள் தவிர அடித்தளத்தில் பணவில்லை, 1000 ரூபாய் கொடுக்கவில்லை பலருக்கு. எப்படி கர்நாடக அரசாங்கம் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு மின்வெட்டுக்கு மிகை போன கர்நாடகாவில் மின்சார கட்டணத்தை அதிகமாகி தெரிவித்து விட்டார்கள். 3 ரூபாய் பெட்ரோல் விலை அதிகமாக்கிவிட்டது, டீசல் விலை அதிகமாகிவிட்டது. இப்படின்னா கேரண்டி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பொய் வாக்குறுதி கொடுத்த காங்கிரஸ், பொய் வாக்குறுதி கொடுத்த திமுக எல்லாம் பார்த்து பொதுமக்கள் கடினமான ஒரு எதிர்ப்பில் இருக்கிறார்கள். குறிப்பாக இலவச பஸ் என்று சொல்லி பற்பல சமூக வலைதளங்களில் வீடியோகள் வருகிறது, அது திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது நிலைப்பாடு. அது 2026 மாபெரும் புயலாக கிளம்பி அசுர டார்னிடோ மாதிரி ஆகி சுனாமி மாதிரி வரப்போது திமுகவை அடிக்கு, அதாவது திமுகவை விரட்டுவதற்கான சூழல்கள், அதற்கு நரேந்திர மோடி ஒருங்கிணைப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க விஜய். விக்கிரவாண்டி தேர்தலில் எப்படி அண்ணா திமுக ஒதுங்கிவிட்டதோ அதில் எவ்வளோ சூழ்ச்சி இருக்கு. ஒருவேளை அதிமுக பாஜக பாமக தமாக மற்ற கட்சிகள் கூட்டணி வந்தாலும் அதில் சீமானை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா, விஜயினுடைய நிலைமை எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு சூசகமாக இருந்தாலும் 2026 தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்து விடுத்து பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விஜயித்தால் என்பதுதான் என்னுடைய வர்ணனை விஜய். ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 40 நமதே நாடும் நமதே அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த கூட்டணிக்கு 40 இடங்களும் கிடைத்தது. இப்போது என்ன சொல்றாருன்னா 2026 தேர்தலில் 200க்கு கூடுதலான அதிகமான இடங்கள்ல திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது நடக்குமா? முன்பும் பாத்தீங்கன்னா திமுக மீது மக்களுக்கு சில வெறுப்புகள் இருந்தது. என்னன்னு பார்க்கும்போது சொத்து வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு, இது மாதிரி பல வரி உயர்வுலாம் இருந்தது. மின்கட்டணம் நிறுத்தப்பட்டது, இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தது. ஆனாலும் 40 இடங்களும் திமுக கூட்டணிக்கே வெற்றியாக அமைந்தது. இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலும் திமுக கூட்டணிக்கு வெற்றியாக அமையுமா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணிக்கு மிக சோர்வடையும். திமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவு அடையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மாநில சட்டசபைக்கு தனியாக ஒரு ஓட்டு, மத்திய அரசாங்கத்திற்கு தனியாக ஒரு ஓட்டு என்று பிரித்து பார்க்கும் அளவிற்கு பொதுமக்கள் வாக்காளர்கள் புத்திசாலி ஆகிவிட்டனர். அந்த பின்னணியில் பார்த்தால் திமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் இருக்கிறதே கேட்க வேண்டாம். நான் எத்தனையோ பாருங்க, ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்த் சர்டிபிகேட்டுக்கு 500 ரூபா கேட்கறாங்களா சார், ஆன்லைன்ல இருக்குதுன்னு சொன்னா கூட அதை பஞ்ச் பண்றதுக்கு கேட்கறாங்களா பணம். அதுவும் டெல்டா மாநிலமான மாவட்டமான தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இடத்தில். இப்ப பொழுது பாருங்க, கிராமத்தில் கூட இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரீச் வந்துருச்சு. பிரதமர் நரேந்திர மோடியுடைய பணம் டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர், கிசான் நிதி, அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் பணம் போகுதுங்க, எல்லாரும் பணம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் மாநில அரசு கொண்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் விரோதமாக இருக்கிறது, வினோதமாக இருக்கிறது. அதனால்தான் பொதுமக்கள் எதிர்த்தாலும் ஊழல்ங்க, எதிர்த்தாலும் ஊழல்ங்க தமிழ்நாட்டில். அப்படின் தான் ஒரு பின்னணி இருக்கிறது. முக ஸ்டாலின் நாளை நமது 40 நமது ஜனநாயகத்தை காப்போம் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்றார். எங்க அழைச்சிட்டு போறாரு இப்போ? எங்க அழைச்சார் இப்போ? சென்னையில தான் இருக்கிறார், டெல்லிக்கு வரவே இல்லையே, ஏன் வரல? அதையும் தவிர திமுகவினுடைய எதிர்வினை கோட்பாடுகளை எல்லாம் எதிர் அரசியல் செய்தார்கள். அதனால தான் சிறுபான்மையர் கவர்ந்து விட்டார்கள். எவ்வளவு நாள் நீங்க சிறுபான்மையர் வாக்கு வந்தியாக முடக்க முடியும்? ஒரு தேசிய தத்துவம் கொண்டவர்கள் மாநில தத்துவம் கொண்டு சுயாட்சி ஆராய்ச்சி
ஆயாச்சு எல்லாம் சொல்றாங்க. என்ன சிவையாச்சு ஆயாச்சு சொல்லுங்க. திமுகவோட நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், இந்த 21 எம்பிக்கள் என்ன செய்ய போறாங்க தம்பி? கட்சியிலிருந்து 10 வருடங்களாக மத்திய அரசாங்கத்தில் அவர்கள் பதவியில் இல்லை, அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. இப்பொழுது கட்சியில் குழப்பம். டிஆர் பாலு 82 வயதானாலும் அவரை அதாவது தலைவராக நியமிக்காமல் கனிமொழியை நியமித்திருப்பது திமுக எம்பிக்களிடையே குளறுபாடுகள். அதுவும் 12 உதயநிதி ஸ்டாலின் எம்பிக்கள் இருக்கிறார்கள், அந்த 12 பேரும் கனிமொழியை எடுத்துக்க மாட்டாங்க. முதல்ல டிஆர் பாலு எதிர்த்து இருந்தாங்க, இப்ப கனிமொழி ஏத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் உட்கட்சி சண்டை. அந்த புதுசா வந்திருக்கக்கூடிய 9 பேர் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு 6 மாதம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எது இருப்பினும் நாளை நமதே 40 நமதே என்று சொன்ன முக ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள். 40 பெற்றார்கள். பொதுமக்களுடைய மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்ற ரீதியில் எடுத்துக்கொண்டால் திமுகவிற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். எனினும் திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கையும் வேண்டும். விஜய், நாரதர் மீடியா நேயர்கள் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில உயர் அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மற்றும் சில போலீஸ் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் ஒன்று ஒன்று சிந்திக்க வேண்டும். மத்தியில் வலுவான ஆட்சி, நரேந்திர மோடி 5 வருடம் அதை கண்டிப்பாக ஆளுமை செய்வார், அதில் ஒரு விதமான சந்தேகம் இருக்காது. பாருங்க, G7 மீட்டிங் போயிட்டு எவ்வளவு உலக தலைவர்கள்லாம் பாராட்டியிருக்காங்க. அதையெல்லாம் எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு காங்கிரஸோ அல்லது திமுகவோ ஈடுபட்டால் அதில் பாதகமோ தோல்வியோ திமுகவிற்குத்தானே தவிர பாஜகவிற்கு அல்ல. ஆட்சி பிடிச்சிட்டாங்கல்ல சார், யார் பிரதமராக வரக்கூடாது என்று திமுக நிர்ணயிக்கும் முக ஸ்டாலின் நிர்ணயிப்பார் என்று சொன்னார், என்ன நிர்ணயிச்சார்? இப்போ நான் அழைக்கிறேன், எங்க அழைச்சார், எந்த இடத்துக்கு கூட்டு போனார்? தமிழக சட்டமன்றத்திற்கு 200 நாங்க வாங்குறோங்க, அது நரேந்திர மோடியிடம் இருந்து காப்பி அடித்தது, ஆப்கி பார் சாசோ கி பார் என்றார். திமுகவிற்கு நரேந்திர மோடியிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நரேந்திர மோடியினுடைய ஆளுமை என்பது மிக மிக சிறப்பானது, அதை துல்லியமாக நினைத்தார்களே ஆனால் ஒரு தர்மத்திற்கு இடம் கொடுக்காது. அதுதான் என்னுடைய கருத்து. விஜய் ரொம்ப நன்றி. ஜி, உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்துல கூட நமக்கான நேரத்தை ஒதுக்கி பதில்கள் எல்லாமே சரவெடியாக அமைந்திருந்தது. பல உண்மை தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றிகள் ஜி. விஜய் வாழ்க, நாரதர் மீடியா வாழ்க என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நமஸ்காரம்.